வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பத்திரிகையாளர் திரு சாவித்ரி கண்ணன் அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி அவரோட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ இப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து நேற்று ஆஜராகி பேசியிருந்தார் ஆறுமுகசாமி கமிஷனில். அப்போ ஒரு சொன்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, தனிப்பட்ட முறையில் சசிகலா அவர்கள் மேலே அவருக்கு எதுவும் சந்தேகம் இல்லை, பட் மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் இருந்து அதை தான் அவர் எழுப்பினதாக சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் சசிகலா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மை வந்து வெளில வந்து தான் ஆகணும், இப்போ கொஞ்சம் லேட்டாக வெளில வந்திருக்கு, ஓபிஎஸ் அவர்களுக்கு என் மேலே மரியாதை நிறையா இருக்குன்றது ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ ஒரு வகையில் பார்க்கும்போது சசிகலா அவர்கள் சைட் கிளியர் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி மெசேஜஸ்லாம் வருது இவங்க பேசுகிறத வச்சு பார்க்கும்போது. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அவங்க சைட் கிளியர் தான் பார்க்குறீங்களா, அப்படி எடுத்துக்கலாம் நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி எடுத்துக்க முடியல. ஏன்னா இப்போ அரசியல் சூழல்கள் மாறி இருக்கு. ஆரம்பத்தில் வந்து பன்னீர்செல்வம் இன்னைக்கு வந்து பொதுமக்கள் சந்தேகப்பட்டாங்க, அதனால தான் வந்து நான் விசாரணை கமிஷன் கேட்டேன் வச்சேன் அப்படின்ட்டு சொல்கிறவர் அன்னைக்கு பொதுமக்கள் கேட்டதுக்காக இப்படி வச்சதாக சொல்லலை. கட்சியினுடைய அடிமட்ட தொண்டன் வரை இதில் குமுறி கொண்டிருக்கிறார், அவங்க எல்லாருடைய நெஞ்சிலையும் வந்து வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் கூட இருந்த பிஹெச் பாண்டியன் போன்றவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஜெயலலிதாவை சசிகலா அடித்தாங்க தாக்கினாங்க அப்புறமேல் தான் ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் பக்கத்தில் இருந்து இவர் ரசித்தார், அதெல்லாம் நம்ம வந்து ப்ரெஸ் மீட்டில் பார்த்தோம். ஸோ அப்படியெல்லாம் வந்து சசிகலாவை வந்து ஒட்டுமொத்த விஷயங்களுக்கும் ஒரு குற்றவாளியாக பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் ஆர்கே நகர் தேர்தலில் வந்து அந்த அம்மாவனுடைய சாவு இதை வந்து ஒரு பாடகட்டி பிரச்சாரமாக பயன்படுத்தி ரொம்ப அவமானப்பட்டார், எல்லாரும் கொந்தளிச்சு போனாங்க ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் குற்றம் சாட்டினார். அன்னைக்கு வந்து அவருக்கு வந்து அவருடைய அந்த முதலமைச்சர் அதிகாரத்தை அவங்க புடுங்கினாங்கன்ன உடனே ஒரு கோபம் வந்தது. அது அப்போ அந்த விஷயங்களை அவர் பேசினார். இப்போ வந்து அதுக்கப்புறமேல பார்த்தீங்கன்னா இந்த கமிஷன் போடுறாங்க, போடும்போது எடப்பாடிக்கும் இவருக்கும் வந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு அதிகார போட்டி போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த கமிஷனில் போய் இவர் வந்து சசிகலாவுக்கு ஆதரவாக பேசினார்னா இவருடைய துணை முதலமைச்சர் பதவி வந்து கேள்விக்குள்ளாகும், அப்போ எடப்பாடி வந்து விட மாட்டார். அதனால் அந்த கமிஷனில் போய் பேசினா சசிகலாவுடைய அட்வொகேட் ராஜா செந்தூர் பாண்டியன் கேட்குற கேள்விகளுக்கு இவரால் பதில் சொல்ல முடியாது, தடுமாறுவார். அல்லது இவர் வந்து ஓப்பனாக வந்து பேசிட்டு வந்துட்டாருன்னா அதுக்கப்புறமேல வந்து கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை ஏற்படும். அதனால் பல்வேறு விஷயங்களை வந்து மலுப்பலாகவே இருந்து எட்டு முறை சம்மன் அனுப்பியும் போகாமல் இருந்து இன்றைக்கி அரசியல் சூழல்கள் மாறி வந்துருச்சு, தனக்கு கட்சியிலேயே ஒரு ஹோல்டு வந்துருச்சு அப்படின்னோடனே பேசுகிறார். இன்றைக்கி அவருக்கு சசிகலாவுடைய அது தேவைப்படுது. அந்த சசிகலாவும் என் கூட இருக்கிறாங்க, நான் அவங்களுக்கு பிடித்தமானவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறது வந்து அவருக்கு கட்சியில் வந்து ஒரு பலத்தை கொடுக்குது, ஒரு ஒரு விதமான ஒரு பாதுகாப்பை கொடுக்குது. இதை நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் நீங்கள் சொன்னது போல், இந்த ப்ரெஸ்ஸை சந்தித்து அவர் பேசும்போது ஓபிஎஸ் அவர்கள் வந்து சசிகலா சொல்லும்போது சின்னம்மான் ரெண்டு தடவை வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ வந்து சசிகலா அவர்கள் வந்து தேவைப்படுறாங்க ஓபிஎஸ் அவர்களுக்கு. ஸோ என்ன தேவை, இப்போ ஏன் இப்படி நிலைப்பாடு வந்து 5 வருஷத்தில் இவ்வளோ சீரியஸாக மாறணும், என்ன தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன தேவை இருக்குன்னு நினைக்கிறேன்னா, எடப்பாடின்றவர் வந்து அதிமுக கட்சியில் பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருக்கார். அவருக்கு அதை கூட தான் வந்து மாவட்ட செயலாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அவர் கூட தான் வந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் அதிகமான பேர் இருக்கிறாங்க. இவர்கிட்ட இருக்கிற ஆட்கள் எல்லாம் மெல்ல மெல்ல இவர்கிட்ட போயிட்டாங்க. அப்போ தனக்குன்னு ஒரு ஹோல்டு வேணும்னா அது வந்து தன்னுடைய ஜாதியிலிருந்து மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு இவர் தனிமைப்பட்டிருக்கிறார். அப்போ சசிகலாவுடைய தயவு இவருக்கு தேவைப்படுது, அதை வந்து இப்போ இந்த சூழலுக்கு அவர் பயன்படுத்திக்கிறார். இப்போ பரவலாக ஒரு ஆர்கியூமெண்ட் என்னென்னா, ஆறுமுகசாமி ஆணையம் வழியாக பெருசாக எதுவும் உண்மைகள் வந்துடப்போகிறதில்ல, இது வந்து ஒரு சும்மா அரசியலுக்காக தான் ஓபிஎஸ் அவர்கள் இப்படி பண்ணார், ஸோ ஒன்றும் பெரிய மர்மங்கள்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக அந்த பீரியடை வந்து அவங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த டைம் வந்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ சசிகலா அவர்கள் தரப்பினர் அந்த சிச்சுவேஷன் எப்படி கையாண்டாங்க, ஸோ எந்த சிக்கலும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் திரும்பி பார்க்கும்போது? இல்லைப்பா, நான் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி தினமலர் பத்திரிகையில் கூட எழுதியிருந்தாங்க, அந்த அம்மாவுக்கும் சசிகலாவுக்கும் காரசாரமான ஒரு வாதம் வந்தது. அதில் வந்து சசிகலா வந்து ஜெயலலிதாவை தாக்குனாங்க, அப்போ மயக்கம் போட்டு விழுந்தாங்க, அப்புறமேல வந்து இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்லாம் வந்து தினமலரில் வந்தது. பட் எனக்கு அது வந்து அதில் வந்து ஒரு நம்பிக்கை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த 30 வருட காலமாக சசிகலாவும் ஜெயலலிதாவும் எவ்வளவு நெருக்கமானவர்களாக இருந்தாங்க, இவங்க எவ்வளோ ஒபீடியண்ட்டாக, அதாவது ஒரு ஒரு இராணுவ சிப்பாய் மாதிரி இருப்பாங்க. ஜெயலலிதாவுடைய உத்தரவுகளை கேட்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் வந்து அவங்களுடைய தேவை என்னன்ட்டு அவங்க நினைக்கிறதையும் அவங்க வந்து உணர்ந்துக்குவாங்க.
அந்த அளவுக்கு இவங்க வந்து இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது. அது பல நேரங்களில் அவங்களுடைய ரெண்டு பேரும் சேர்ந்து பிரச்சாரம் வரும்போது கொள்ளும்போது பல விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டூடியோவில் ஜெயலலிதா வந்து பேச வர்றாங்க. ஜெயா டிவியில் வந்து ஒரு தேர்தலுக்கு முன்பான தேர்தல் வாக்குறுதிகளை, கட்சி சார்பான தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி ஒரு ஒரு உரையாற்றுவதற்கு ஜெயா டிவிக்கு வர்றாங்க. வரும்போது ரூமில் வந்து அந்த ஏசி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, என்ன ரொம்ப இதாக இருக்குது, குளிராக இருக்குது, என்னால் இங்கே வந்து இது பண்ண முடியல அப்படின்ன உடனே, ஆஃப் பண்ண இல்லாமல், இல்லை இல்லை எனக்கு ஏசி தேவை, ஆஃப் பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னோடனே, இருங்க இருங்கக்கா இருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரிய அந்த ஏசி இது முன்னாடி நம்ம போய் உட்காந்துக்கிச்சு. இப்படி போய் உட்காந்துக்கிட்டாங்க முதுகு வச்சு, அந்த ஏசி ஃபுல்லாக இந்த அம்மா முதுகில் அடிக்குது. பெருமளவு ஏசி அவங்க தடுத்திருந்துட்டு ஒரு பகுதி இதை பண்ணுறாங்க. அதாவது 10 அடிக்கு தள்ளி இருக்கக்கூடிய ஜெயலலிதாவால் அது குளிருதுன்னு சொல்லும்போது இவங்க பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் அப்படியே உட்காந்துருந்து, அதாவது அவங்க அந்த உடம்பே வந்து மரத்து போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு சிப்பாய் மாதிரி இருந்தாங்க. இதிலெல்லாம் நம்மளுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. ரெண்டு பேரும் வந்து ரொம்ப அமிக்கபிளாக இருந்தாங்கன்றது சந்தேகம் கிடையாது. நம்ம ஏன் இந்த சந்தேகம் வைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, பொலிட்டிக்கலாக நீங்கள் இந்த விஷயத்தை வந்து அப்ரோச் பண்ணணும். தனிப்பட்ட ரீதியான உணர்வு நிலைகளுக்கு அப்பாற்பட்டு பொலிட்டிக்கலாக இந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மா 2016 இருக்கிறாங்க இல்லையா, அதற்கு ஒரு 2-3 வருடமாகவே அந்த அம்மாவுடைய உடல்நிலை வந்து படிப்படியாக, அங்கே குன்கா தீர்ப்பு வந்ததுலேருந்து அவங்களுடைய உடல்நிலை வந்து படிப்படியாக இதாக, அதுக்கு முன்னாடியுமே கூட சசிகலா வந்து ஒரு பெரிய அதிகார மையமாக, ஒரு நிழல் அதிகார மையமாக இருந்தாங்கன்றது எல்லாருக்கும் தெரிந்த உண்மைதான். ஆனால் இதற்கு பிற்பாடு அந்த அம்மாவுடைய உடல்நிலை ரொம்ப வீக்கான பிற்பாடு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, சகல விதங்கள்லேயும் செக்ரட்டேரியட்டில் எந்த ஐஏஎஸ் அதிகாரியை எந்த டிபார்ட்மெண்ட்டை மாற்றுறது, எந்த அமைச்சருக்கு எந்த உதவியாளராக வைக்கிறது, எந்த கார் டிரைவரை வைக்கிறது, ஃபுல்லாமே வந்து சசிகலா தான் தீர்மானிக்கிறாங்க. இது தொடர்பான கம்ப்ளைண்ட் வந்து இந்த அம்மா வந்து மாற்றுவாங்க, மாற்றினாங்கன்னா அடுத்த ஒரே வாரத்தில் வந்து சசிகலா ஆட்கள் மறுபடியும் அங்கே வந்துடுவாங்க. ஸோ ஜெயலலிதாவை மீறிய ஒரு அதிகார மையமாக அவங்க வந்து அப்படியே வந்து வந்துக்கிட்டே தான் இருந்தாங்க. இவங்களுடைய உடல்நிலை காரணமாக அதை வந்து ஜெயலலிதா அவங்க கண்டுக்கல. ஏன்னா சசிகலா அவங்களுடைய தயவு இல்லாமல் அவங்களால் வாழ முடியாதுன்ற அளவுக்கு அவங்களை சார்ந்து அவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ வந்து அதன் காரணமாக இந்த அம்மா வந்து ஆட்சியிலையும் கட்சியிலையும் ஒரு மிகப்பெரிய அதிகார மையமாக இருந்தாங்க அப்படின்றதுக்கு வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை, எந்த விவாதமும் கட்சிக்குள்ளேயே கூட வைக்க மாட்டாங்க, இது எல்லாருக்குமே தெரிந்து கொண்டு. இப்படி இருக்கும்போது இவங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க இல்லையா, செப்டம்பர் 22, அது தொடங்கி அந்த 72 நாட்கள் முழுக்க முழுக்க அரசாங்கம் வந்து சசிகலாவுடைய கண்ட்ரோலில் இருந்தது. அப்போலில் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு நிழல் முதலமைச்சராக சசிகலா எல்லாத்தையும் வந்து பண்ணாங்க. அவங்க வந்து தலைமைச் செயலாளர் தொடங்கி ஹெல்த் செக்ரட்டரி தொடங்கி எல்லா அமைச்சர்களும் அவங்களுடைய கண்ணசைவுக்காகவும் கட்டளைக்காகவும் காத்திருந்தாங்க. ஸோ இந்த சூழலில் தான் வந்து பிஜேபி இந்த ஒரு நெருக்குதல் கொடுத்து பன்னீர்செல்வத்தை வந்து ஒரு முதலமைச்சராக கொண்டு வர்றாங்க. முதலமைச்சராக கொண்டு வந்தாலும் கூட நீங்கள் இந்த ஆறுமுகசாமி கமிஷனில் வந்து கேட்கப்பட்ட கேள்வி, நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஜெயலலிதாவுக்கு என்ன விதமான சிகிச்சை அளிக்கப்பட்டது அப்படின்னா, அவருக்கு தெரியலங்கிறார். கண்டிப்பாக அவருக்கு தெரியணும் இல்லையா, ஒரு முதலமைச்சருக்கு வந்து அவர் கேட்கணும், அவங்க கொடுக்கணும். இதனை ஒரு முதலமைச்சர் கேட்டால் கொடுக்கத்தானே வேணும். தன்னுடைய கட்சி தலைவி இந்த முதலமைச்சராக இருந்தவங்க அவங்களுடைய இதை பற்றி ஹாஸ்பிட்டல் டீட்டெயில் எனக்கு வேணும், எப்படி கவனிக்கப்படுறாங்கன்றதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். இவர் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது, கொடுப்பதற்கு கடமையும் இருக்கிறது. ஆனால் கேட்டு வாங்கினார், ஆக முடியல இவரால், எனக்கு தெரியலன்னு அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், அவரால் அவருடைய வாயிலேயே வர்றது. இப்போ இதிலிருந்து அவர் எப்படி வைக்கப்பட்டிருந்தார், முதலமைச்சராக இருந்தாலும் கூட அவர் எப்படி வைக்கப்பட்டிருந்தார் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இப்படி இதை நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, இவங்க நிழல் முதலமைச்சராக இருக்கக்கூடிய சசிகலா ஏன் ஒரு நிஜ முதலமைச்சராக தான் விரும்ப வருவதற்கு விருப்பப்பட்டிருக்க முடியாது, அது இயல்பு தானே, அதுக்கான சூழலும் உருவாயிடுச்சு. இந்த அம்மா மீண்டும் எழுந்து நடமாடுவார்களோ என்பதே ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழலில் அப்படி தானே அமைந்தது. இதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும்போது இந்த அம்மா மரணத்திற்கு பிற்பாடு
பன்னீர்செல்வத்தை அவங்க வந்து ஆட்சி செய்ய விட்டுருக்கலாம். தொடர்ந்து ஒரு வருஷமாக இவங்க சொல் பேச்சு கேட்டு தான் அவர் ஆட்சி பண்ண போகிறார். உட்காருனா உட்கார போகிறாரு, நில்லுன்னா நிற்க போகிறாரு, நீங்கள் கையெழுத்து போடுனா போட போகிறாரு, அப்படி தான் வச்சுருந்தாங்க. ஆனாலும் கூட அப்படி ஒரு பொம்மை முதலமைச்சராக கூட பன்னீர்செல்வத்தை அனுமதிக்க மறுத்து தானே முதலமைச்சராக ஆசைப்பட்டு ஜெயலலிதாவைப் போல உடையணிந்து ஜெயலலிதாவைப் போல ஹேர் ஸ்டைல் வைத்துக்கொண்டு ஜெயலலிதாவைப் போல கட்சி தலைமை அலுவலகத்துக்கு வந்து அவர்கள் கை காட்டினார்கள். அந்த நிமிஷம் தமிழ்நாடு முழுக்க பெரும் அதிர்வு அலைகள் ஏற்பட்டது. இது என்ன, இது இந்த மாதிரி இப்போ தான் செத்துருக்கு, இந்த மாதிரி அதே மாதிரியே அந்த மாதிரியே ஒரு அதிகார மையமாக உருவாகி முதலமைச்சர் பதவியை நோக்கி நகர்றாங்களே. தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்வு அலைகள் இருந்தது. அனைத்து பத்திரிகை ஆசிரியர்கள் ராம் தொடங்கி தினத்தந்தி ஓனர் பாலசுப்ரமணிய ஆதித்தம் தொடங்கி வரிசை கட்டி போய் அந்த அம்மாவை சந்தித்தாங்க. சரிங்களா, பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் அத்தனை பேரும் வரிசை கட்டி போய் அந்த அம்மா சந்திச்சாங்க. தினசரி நாளும் பொழுதுமா தொழிலதிபர்களும் முக்கியஸ்தர்களும் அந்த அம்மா வந்து போயஸ் தோட்டத்தில் போய் சந்திச்சு மரியாதை காட்டி வர்ற செய்திகள் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருந்ததா. இதெல்லாமே அந்த அம்மா வந்து முதலமைச்சர் பதவியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஜெயலலிதாவை மனத்தை அடுத்து வேகமாக அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிய ஆரம்பித்ததா இல்லையா. ஆனால் அடிமட்டத்தில் ஜெயலலிதா மேலே வந்து ஒரு கொந்தளிப்பு இருந்தது. சசிகலா மேலே ஒரு கொந்தளிப்பு இருந்தது. சசிகலா தொடர்பான போஸ்டர்கள் இங்கே ஒட்டினாலும் கட்சி தொண்டர்களோ பொதுமக்களோ போய் கிழிச்சா சாணி அடித்து ஒட்டலாம். பத்திரிகைகள் எழுதலை, மீடியாக்கள் பேசலை, எல்லாம் அஞ்சு இருந்தாங்க. ஏன்னா அந்த முதலமைச்சர் அடுத்த முதலமைச்சராக வரப்போகிறாங்கன்ட்டு. ஸோ இதையெல்லாம் நீங்கள் தொடர்புபடுத்தி பார்க்கும்போது நம்ம வந்து சசிகலாவுக்கு இதில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தொடர்பு இருக்குது. அமையர் ஜெயலலிதா அவர்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ வந்து அப்போ ஃபுல் கண்ட்ரோல் வந்து சசிகலா அவர்கள் கையில் தான் வந்து ஏறக்குறைய கவர்மெண்ட்டை வந்து அவங்க ரன் பண்ணிட்டு இருந்தாங்க, பேக்ரவுண்ட்லேருந்து ரன் பண்ணாங்கன்ற மாதிரி சொன்னீங்க இல்லையா. ஸோ இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வெளில வந்துருந்த இன்ஃபர்மேஷன் என்னென்னா, அமையர் ஜெயலலிதா அவர்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க, சீக்கிரம் அவங்க ஹாஸ்பிட்டலேருந்து வெளில வந்துருவாங்க, நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய செய்திகள் வந்து வெளில வந்துக்கிட்டே இருந்தது. முக்கியஸ்தர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி செய்திகளை ஓப்பனாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த டைமில் வந்து அமைச்சர்கள் இவங்கெல்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ என்னோடய கேள்வி என்னென்னா, இப்போ அந்த நரேட்டிவை செட் பண்ணது யார்? இப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து என்னோடய ப்ரைவசி ப்ரொடெக்ட் பண்ணப்படணும்னு அவங்க வந்த மாதிரி நியூஸ் வெளில போகிறத விரும்பினாங்களா, இல்லாட்டி அது வந்து சசிகலா அவர்களோட ஸ்ட்ராட்டஜியாக? நீங்கள் சரியாக கேள்வி கேட்டீங்க. இப்போ இந்த விசாரணை கமிஷன் ஆணையத்தில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீதிபதிக்கு இன்னும் அந்த விஷயம் கிளாரிட்டி ஆகலை. அந்த அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை நீங்கள் அகற்ற சொன்னீங்களான்னு ஓபிஎஸ்கிட்ட கேட்குறாங்க. இல்லை நான் சொல்லலை அப்படிங்கிறாரு. வேறு யார் அகற்ற சொன்னாங்க தெரியலங்கிறாரு. இவர் முதலமைச்சர் தானே, இது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன் வந்து ஒரு முக்கியமான ஒரு தலைவருக்கு வந்து சிகிச்சை அளிக்கப்படும் போது அந்த வளாகத்தை சுற்றி இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை ஏன் அகற்றினீர்கள் அப்படின்னு கேட்கறதுக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு சக்திக்குமே அன்னைக்கு வந்து தைரியம் இல்லை. பிரதமர் தொடங்கி ஆளுநர் தொடங்கி யாருமே ஜெயலலிதாவை பார்க்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. யார் ஒருத்தருக்குமே ஒரு மோசமான ஒரு உடல்நிலை சரியில்லாத ஒரு நேரத்தில், கிட்டத்தட்ட மரணத்தை நோக்கி போய்கின்ற ஒரு நேரத்தில், தாங்கள் நெருக்கமாக பலகைகளிடம் பேச வேண்டும் தோணுந்தானே, ஏதோ ஒன்று வந்து வெளிப்படுத்தணும்னு தோணுந்தானே, தன்னுடைய உறவினர்களையோ அல்லது நெருக்கமான நண்பர்களையோ. அப்போ ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள் வந்து வாசலில் நிற்கிறாங்க, அப்போலோ வாசலில் நான் நிருபர்கள்லாம் பார்க்குறோம், உள்ளே நுழைய முடியலன்னு புலம்புறாங்க. அதை கூட கேரி பண்ணி போடுறதுக்கு எந்த பத்திரிகைக்கும் தைரியம் இல்லாமல் இறந்துட்டு பிற்பாடு தான் அதெல்லாம் கொஞ்சம் வெளிவருது. அப்போல்லாம் இந்த அளவுக்கு பெரிய அளவில் யூடியூப் வரல. அந்த மாதிரியான ஒரு சூழலில் அதே ஹாஸ்பிட்டலில் ஜெயலலிதாவுடைய மிக நெருக்கமான பாலிய காலத்தோழர் சோ வந்து சிகிச்சை பெற்று வர்றாரு. சோ அங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. சோ பார்க்க விரும்பினாலும் பார்க்க முடியாத ஒரு சூழல் தான் இருந்தது. ஸோ யாருமே அவங்களை சந்திக்க முடியாத ஒரு சூழல் வைத்து கொண்டது இருக்கு இல்லையா. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க இட்லி சாப்பிட்டாங்க, அந்த மாதிரி சாப்பிட்டாங்க, இந்த மாதிரி சாப்பிட்டாங்க, இதெல்லாம் ஏன் அவங்க பழப்பினாங்க? அமைச்சர்கள் ஏன் பேச வச்சாங்க? அந்த மாதிரி அமைச்சர்கள் மேடையில் பேசினாங்க, அம்மா இட்லி சாப்பிட்டதை நாங்கள் பார்த்தோம், இப்படிலாம் பேசினாங்களா இல்லையா? இது நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இவ்வாறு திட்டமிட்டு நீங்கள் செய்தது தான் எல்லோருக்கும் சந்தேகம் இருக்குது. என்ன சாப்பிட்டாங்களோ அதை சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே நீங்கள், என்ன சிகிச்சை கொடுக்குறாங்களோன்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே வந்து அவங்களுக்கு வந்து அவங்க நடிகை, அதனால் அவங்க வந்து தங்களை பற்றிய ஒரு தோற்றம் வந்து வெளிவரலை, வெளிவர்றதை அவங்க விரும்பியிருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான யூகங்கள்லாம் ஒரு பாமரத்தனமான ஒரு யூகம். அவங்க வந்து
ஒரு 67 வயது ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கிராண்ட்மா மாதிரி அந்த வயசில் ஒரு ஒரு முதிய வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவர்களை வந்து கேரிங்காக வச்சுக்கிறதுன்றது வந்து அந்த குடும்பத்தின் பொறுப்பு அல்லது இந்த சமூகத்தினுடைய பொறுப்பு இப்படி தான் சொல்லணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனை தொடர்பாக மக்களால் நேசிக்கப்படக்கூடிய அந்த தலைவர் தொடர்பான செய்திகளை சரியாக மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. இப்போ வந்து இதில் ஒரு விஷயம் என்னென்னா இப்போ ஒரு சிஎம்க்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அந்த விவரங்கள் வந்து மக்களுக்கு தெரியணும். அது மக்களோட உரிமை. அது அவங்களோட தலைவர் வந்து சிட்டி அவங்களோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு ஆகணும். அது மக்களோட உரிமை. ஆனால் அதை தாண்டி சில நேரங்கள் என்ன ஆகும்னா பவர்ஃபுல்லான லீடர்ஸ் வந்து நான் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன் பவர்ஃபுல்லாக தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு இமேஜை வந்து வெளியில் வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய உலகம் ஃபுல்லாக நடந்திருக்காங்க. பவர்ஃபுல்லான லீடர்ஸ் வந்து பலவீனமாக இருந்தாலும் ஃபிசிக்கலாக பலவீனமாக இருக்கும்போது வெளியில் வந்து அவங்க இல்லை எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது நாங்கள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜை வந்து மெயின்டைன் பண்ண விருப்பப்படுவாங்க. ஸோ அம்மையார் ஜெயலலிதாவும் அதே விருப்பப்பட்டிருக்கலாம் இல்லையா? மேபி அவங்களோட விருப்பமாக கூட இருந்திருக்கலாம் இல்லையா? இல்லை நீங்கள் சொல்கிறது சரியாக. ஏன்னா ஏன் அதை சொல்கிறேன்னா 2015 அவங்க வந்து பத்திரிகைகளில் வந்து அவங்க ஹெல்த்தை குறித்து வர செய்திகளெல்லாம் அவங்க வரவிடலாம் அவங்க அந்த மாதிரி வரதை அவங்க விரும்பவும் இல்லை. அதனால் சொல்கிறேன் இல்லை அது நீங்கள் சொல்கிறது நான் ஏற்றுக்கிறேன். இப்போ எம்ஜிஆர் கூட கிட்டத்தட்ட அதே மாதிரி அவருடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேடையில் வந்து எப்பயுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருப்பார். அவர் ஏதாவது முகத்தை தொடச்சிக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்தால் கூட நான் எடுத்திருக்கேன் இப்படி கையாட்டுவார். அதாவது தன்னை வந்து யாரும் வந்து ஒரு விதமாக கூட ஃபோட்டோ எடுத்துற அனுமதிக்க மாட்டார். அவர் அண்ணா சாலையில் வந்து அண்ணா சாலைக்கு மாலை கூட வர்றாருங்க, பெரிய கூட்டம், அவர் கார் வந்து சர்றன்னு ஆர்ன் அடிச்சுட்டு வந்து நிற்கிது. அந்த படிக்கட்டு எப்படி அப்படி ஜம்ப் பண்ணி ஏறுவாருங்க, டக்க 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 நான் ஏறி அப்படி போட்டு இப்படி 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 கையாட்டிட்டு மறுபடியும் டக்க டக்க டக்கடன்னு ஜம்ப் பண்ணி வந்து வண்டியில் உட்காருவார். வண்டியில் உட்கார்ந்து அந்த கருப்பு செட்டர் போட்டு இது பண்ணுவார். ஸோ அவர் வந்து தான் பலகீனமாக இருந்தாலும் கூட வெளி உலகத்துக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு யங்கான ஒரு மனிதனாக வெளிப்பட வேண்டும் என்பதில் கடைசி வரைக்கும் ஒரு கான்சியஸாக இருந்தார். அப்படிப்பட்ட எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லாத இருந்தபோது இதே அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தபோது ஹெச்வி கண்டு டெய்லி வந்து எம்ஜிஆர் உடல்நிலை பற்றி ரிப்போர்ட்டை வந்து சொல்லுவார். அவர் அமெரிக்காவில் சிகிச்சை இருந்தபோது கூட அவருடைய அந்த தள்ளாத முகம், அந்த கண்ணாடி இல்லாத அந்த தொப்பு இல்லாத அந்த ஃபோட்டோவை வந்து தமிழக மக்களே பார்த்தார்கள். அது எம்ஜிஆருடைய அனுமதியோடையே தான் அது வந்தது. ஸோ அப்படி பார்த்தா அந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைமை வந்து ஜெயலலிதாவுக்கு வரலை. நீங்கள் வந்து உடல் முழுக்க ஒரு வெள்ளை துணியால் அவங்க படுக்கையில் இருக்கிற மாதிரி மூடிட்டு முகத்தை மட்டும் அவங்க புன்சிரிப்பான ஒரு முகத்தை மட்டும் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருந்தா கூட மக்கள் வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிருப்பாங்க. ஒரு வீடியோவில் அவங்க சிரிக்கிற மாதிரி ஒரு செகண்ட் ஒரு சில நொடிகள் வந்துட்டு போகிற மாதிரி இல்லை ஏதோ ஒரு ஜூஸ் குடிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு எதுவுமே இல்லாத அளவுக்கு நீங்கள் ஏன் இப்படி மறைச்சிங்க? ஏன் வந்து இவ்வளோ ஒரு இரும்பு கோட்டையாக அந்த அப்போலோ ஆஸ்பத்திரியை வந்து நீங்கள் மாற்றினீங்க? அந்த 72 மொத்த தமிழ்நாட்டில் இருக்க மக்களை வந்து ஏன் அப்படி தவிக்க விட்டீங்க? இதெல்லாம் தவறு தானுங்களா? அந்த சூழலில் இப்பயும் நினச்சி பாருங்கள், ஒவ்வொரு நாளும் வந்து என்ன இது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, அந்த அம்மாவுக்கு என்ன நடந்தது என்ன நடந்தது, செத்துட்டாங்கன்னும் போது யாருக்குமே வந்து அந்த சாபம் வந்து இயல்பாக எடுத்துருக்கணும். நிச்சயமாக நீங்கள் அந்த ரிப்போர்ட்லாம் கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருந்திருந்தீங்கன்னா ஒரு முறை சொல்கிறாரு அப்போலோ பிரதாப் ரெட்டி, இல்லை அவர் சரியாயிடுச்சு அவங்க எப்போ வீட்டுக்கு போடணுன்றதை அவங்களே முடிவு பண்ணுவாங்கன்றார் அப்படிலாம் சொல்கிறாரு. அப்படி சொல்லப்பட்ட ஒருத்தவங்க திடீர்னு சாகும் போதும் ஜனங்களுக்கு அதிர்ச்சி ஆகுது. இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு, சட்னி தொட்டி சாப்பிட்டாங்கல்ல, நீங்கள் சொன்னவங்க திடீர்னு சாகும் போது தான் மக்களுக்கு அதிர்ச்சி உண்டாகுது. அப்போ மக்களுடைய அதிர்ச்சிக்கு காரணம் யார்? நீங்கள் கொடுத்த ரிப்போர்ட்ஸ் தான், நீங்கள் கொடுத்த பேச்சு தான், நீங்கள் செய்த நடவடிக்கைகள் தான். அந்த சிசிடிவி கேமரா கலக்குனது, யாரையும் சந்திக்க விடாமல் பண்ணது, ஒரு நிழல் அதிகார மையமாக உருவாகி நீங்கள் சகலத்தையும் கட்டுப்படுத்தினது, இது எல்லாமே தான் ஒரு சந்தேகத்தை உருவாக்கியிருக்கு. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு யூட்டன், 2016 அவர் எடுத்த நிலைப்பாட்டிலேருந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய யூட்டன். இது கட்சி தொண்டர்கள் மத்தியிலையும் சாமானிய மக்கள் மத்தியிலையும் இது வந்து அவர் பேருக்கு வந்து ஒரு பெரிய டேமேஜ் தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஏன் சசிகலாவை இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து அவர் வந்து சசிகலாவுக்கு சாதகமாக பேசணும்? இப்போ சசிகலா அவர்களால் அவருக்கு என்ன தான் பெனிஃபிட் கிடைச்சாலும் இப்போ கிரவுண்ட் லெவலில் அவரோட பேர் ரொம்ப கெட்டு போயிருக்கு இல்லையா? ஸோ இதில் அவருக்கு என்ன லாபம் இருக்க போகுது? இல்லை, அதாவது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது வந்து உங்களுக்கு வந்து அவருக்கு வந்து மிக முக்கியமான பலமே அவருடைய ஜாதிய பலம் தான். கட்சிக்குள்ளே வந்து அவர் பெரிய அளவில் ஒரு தொண்டர்கள் பலத்தை ஏற்படுத்திக்கல. அவர் தன்னுடைய சாதனைகளாலோ அல்லது வந்து ஒரு ஆக்டிவான செயல் திட்டத்தாலோ கட்சியில் ஒரு பெரிய தலைவராக அவரால் உயர்ந்து வர முடியல.
அவர் மேலும் மேலும் சாதியை சார்ந்து நிற்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். அந்த சாதி என்பது வந்து சசிகலாவுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு சாதியாக இருக்கிறது. அப்போ சசிகலாவை தவிர்த்த ஒரு மனிதராக அவர் தன்னுடைய இடத்துலையே வந்து நடமாட முடியாது. தேனி மாவட்டத்திலேயோ தென் மாவட்டங்கள்லேயோ வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு சுதந்திரமாக ஒரு கெத்தாக நடக்கணும்னா அதுக்கு அவருடைய சாதி கட்சிக்காரர் சாதியினருடைய ஒரு அனுசரணை அவருக்கு தேவை. அந்த சாதி வந்து அது எல்லாமே இந்த அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மட்டமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாதியை கொண்டு ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் இன்றைக்கி வந்து பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறது தான். நீங்கள் உண்மைக்காக நான் நிற்பேன், ஒரு நேர்மையான நிர்வாகத்துக்காக நிற்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு தலைவர் வந்து நிற்கக்கூடியவராக இன்றைக்கி தேர்தலில் யாருமே இல்லை. அவருடைய சமூகத்தை சார்ந்த ஒருத்தரை வந்து காப்பாற்றணும், அதுவும் இவருக்கு வாழ்வு கொடுத்தவங்க. எப்படி பார்த்தாலும் சசிகலாவுடைய தயவு இல்லாமல் ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதாவுக்கு அறிமுகமாக இருக்க முடியாது. அந்த விசுவாசமும் அவருக்கு இருக்கலாம். ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்கள வந்து எதிர்த்திருந்தாலும் கூட, நான் இன்னைக்கு வெளித்தருவதற்கு இவ்வளோ பெரிய உயர்நிலைக்கு வர்றதுக்கு இந்த அம்மா நம்மளை இன்ட்ரொடியூஸ் பண்ணதான காரணம் அப்படின்ற ஒரு நன்றி உணர்ச்சி கூட இருக்கலாம். ரொம்ப நன்றி சார். அங்கே பிஸியான டைமில் ஒரு நல்ல அருமையான ஒரு பேடி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.